நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகள் உயர்கல்வி படிக்கும்போது அவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்க திட்டத்திற்கு ஆன்லைன் மூலமாகவோ இல்லைன்னா சிறப்பு முகாம்களிலேயோ பதிவு செய்ய அரசு ஒரு செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ₹1000 கல்வி உதவி திட்டம் விண்ணப்பிப்பது எப்படி? உயர்கல்விக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கு June 30 வரை சிறப்பு முகாம்கள் மூலம் தகுதியுள்ள மாணவிகள் விண்ணப்பிக்கலாம். யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது, 6 முதல் 12 வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்திருக்க வேண்டியிருக்கும். விண்ணப்பிக்க ஆதார் கார்டு, வங்கி கணக்கு, 10 மற்றும் 12 வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள், பள்ளி மாற்று சான்றிதழ்கள் தேவை. வெப்சைட்டில் விண்ணப்பிக்கலாமா? ஆம், விண்ணப்பிக்கலாம். penkalvi.tngovernment.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். நேற்று முதல் தளமான June 25 மட்டும் 15,000 மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். இப்போ நம்ம ஆன்லைனில் அந்த வெப்சைட்டில் எப்படி விண்ணப்பிக்கலாங்கிறத பார்க்க இருக்கிறோம். ஃபுல்லாக எல்லா ஸ்டெப்புமே என்னால் போகிறக்கு கையில் மார்க் ஷீட் எதுவும் இல்லை. இருந்தபோதும் வெப்சைட்டில் என்ன மாதிரி உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், பேசிக் இன்ஃபர்மேஷனை செக் பண்ண இருக்கிறோம். சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம், அரசு பள்ளிகளில் படித்த மாணவியர் உயர்கல்வி பயிலும் விகிதத்தினை அதிகரிக்கும் வகையில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தொழில்நுட்ப கல்வி, கலை மற்றும் அறிவியல் போன்ற இளநிலை கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ₹1000 வழங்கப்படும். இத்தொகை மாணவியின் வங்கி கணக்கில் நேரடியாக வழங்கப்படும். ஓகே, இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு லாகின் கிளிக் பண்ணியாச்சு. அடுத்த பேஜ் வந்துட்டு இதில் ஏற்கனவே அக்கௌண்ட்டு இருக்கிறவங்க டேரெக்டாக உள்ள போக ஆப்ஷன் வந்து இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிச்சு. ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறேன். என்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்குன்னு சொல்லி பார்ப்போம். வெப்சைட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஏன்னா ஒரே டயத்தில் நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணுறதுனால. முத முதல்ல இந்த சைட் லான்ச் பண்ணியிருக்கனால பேக்ஹண்டில் டீம் வந்து மேபி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ஓடிபி இன்னும் வரலை, செக் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓடிபி வந்துருச்சு. கன்ஃபார்ம் ஓடிபி கிளிக் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் சர்வர் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஒரு 1 வீக் கழிச்சுன்னா கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும். கண்டிப்பாக அவங்க டிட் அந்த பேக்ஹண்டில் சர்வர் ரேம் அதான ப்ராசஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதில் பேசிக் டீட்டெயில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா 3 விதமாக கேட்குறாங்க. 1 பர்சனல் டீட்டெயில், இன்னொன்று ஸ்கூலிங் டீட்டெயில், பேங்க் டீட்டெயில். பிறந்த தேதி, ஸ்கூலில் இஎம்எஸ் நம்பர் வழங்கியிருப்பாங்க, அது இருந்தால் எஸ் கொடுத்து டைப் பண்ணிடுங்க, இல்லைனா இல்லை. பெயர், ஃபாதர் இல்லை மதர் கார்டியன் நேம், ஆதார் எண் கண்டிப்பாக அவசியம். என்ன கம்யூனிட்டி, உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி கொடுத்துடுங்க. ப்ரொஃபைல் பிக்சர், உங்கள் ஃபோட்டோ 2 MB அப்லோட் பண்ணணும். JPG, JPEG, PNG இந்த ஃபைல் தான் அப்லோட் பண்ணுறாங்க. இது போக எடுகேஷ்னல் கேட்டகரி, இப்போ
இப்போ கரண்டாக எந்த இதில் போகிறீங்க, அக்ரிகல்ச்சராக, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா, ஐடியா, எதில் போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க. பாலிடெக்னிக்கா, எந்த மாவட்டம், எந்த கல்லூரி பெயர், எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. பாடநெறி கோர்ஸ் என்ன கோர்ஸு, ஜாயினிங் இயர் எந்த இயரில் சேர போகிறீங்க, கல்லூரியில் ரோல் நம்பர் வழங்கி அங்கே நீங்கள் அட்மிஷன் போட்டிருப்பீங்க, அந்த ரோல் நம்பரும் இதில் கொடுத்து ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கூலிங் டீட்டெயில், உங்கள் ஸ்கூல் மார்க் ஷீட் அந்த டீட்டெயிலாம் கேட்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஒருவேளை யாருக்கும் நான் லைவாக ஃபில் பண்ண முடிஞ்சால் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இதில் கிராமப்புறங்களில் இல்லும் நகர்ப்புறங்கள்லையும் அரசு பள்ளிகளில் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த மாணவிகள் 6 to 12 வரைக்கும் படித்திருந்தால் அவர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க அடுத்த மேற்கல்வி உயர்கல்வி படிக்கும்போது மாதந்தோறும் 1000 ரூபா கிடைக்கினா அவங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அவங்க காலேஜ் ஃபீஸ் கட்டுறக்கோ எதுவோ ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக அந்த தொகை அவங்களுடைய லைஃபுக்கு பயன்படும். இந்த தகவலை நிறைய நபர்களுக்கு கொண்டு செல்லுங்கள், அவர்களும் பயனடையட்டும். டேட் வந்து திடீர்னு ஏதாவது க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப பதிவு பண்ணுறதுக்கு திரும்ப எதுவும் அறிவிப்பு வெளியிட்டால் மட்டுமே பதிவு பண்ண முடியும். குறைந்த நாட்களே உள்ளது. ஸோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.